எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இது எப்படி ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரி இருக்கா இல்ல வீட்ல செய்யற மாதிரி இருக்கா? ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சிக்கன் வீட்ல சாப்பிடுறியா? இல்ல. ஹோட்டல்ல? சாப்பிட தெரியல. ஓகே. ஹேய் ட்ரிங்க். காய வந்துச்சு. ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கா? ஆமா நான் ஒண்ணு இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோ கொடுக்கிறது. நான் கத்துனதெல்லாம் அங்கே ஒரு நாய் ஓடி போயிடுச்சு. அதான் வேறு எதுவும் இல்லை. ஸோ வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் 24. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான 5-star ஹோட்டலில் செய்யக்கூடிய பெரிய பெரிய சிக்கனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எவ்வளவோ சிக்கன் வெரைட்டிஸ் பார்த்துருப்பீங்க, செஞ்சும் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இந்த பெரிய பெரிய சிக்கன் வந்து நம்ம வந்து ஸ்டார் ஹோட்டலில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணி செய்ய போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சரி வாங்க, எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்லிக்கை சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து க்ரஷ்டு பெப்பரு, பெப்பர் தூள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு, இது வந்து நார்மல் சில்லி பவுட்ரு, இது வந்து சால்ட்டு, அப்புறமா ஆயில், அப்புறமா சில்லி பேஸ்ட்டு. இது வந்து காஞ்ச மிளகா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் ரொம்பவே முக்கியமான பொருள். இதுக்கு நம்ம வந்து அரை கிலோ சிக்கனுக்கு செய்ய போகிறோம். இது வந்து அரை கிலோ சிக்கனுக்கான மேரினேஷனு. பாருங்கள், சில்லி பேஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுட்ரு, அதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு. இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்குறதுக்கு அப்படியே வந்து ஊறுகாய் மாதிரி இருக்கும். வாங்க சிக்கன் எடுத்து இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள், நம்ம வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம், சூப்பராக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த பெரிய பெரிய சிக்கன் வந்து அவனில் வச்சு தான் எடுப்பாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்டில் உள்ள தோசைக்கல்லில் எப்படி இதை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு இதை மேரினேஷன் எடுத்து இந்த சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மேரினேஷன் ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. நான் வந்து போன் சிக்கன் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா போன்லெஸ் சிக்கன் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரி வாங்க, இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிக்கனுக்கு ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணுவோம். நம்ம பெரும்பாலும் தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கனுக்கெலாம் வந்து மயோனைஸ் தான் சைட் டிஷாக வச்சுக்கிட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிடுவோம். இதுக்கு வந்து கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு ரெசிபி. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பெரிய பெரிய மேரினேஷன், அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் சிக்கனில் போட்டுருவீங்க. அந்த பெரிய பெரிய மேரினேஷனை கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோ பாருங்கள், இது வந்து மாவு மாதிரி இருக்கா என்ன தெரியுமா? இது வந்து தயிர். இது ஏன் இவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் ஹங்கடு. இதை வந்து ஏற்கனவே நான் தந்தூரி சிக்கன் செய்யக்குள்ள இந்த ஹங்கடை பற்றி சொல்லியிருப்பேன், எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு. வேணும்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பார்த்துருவாங்க. இந்த ஹங்கடில் வந்து நம்ம வந்து பெரிய பெரிய மேரினேஷன் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே காரசாரமாகவும் அதே சமயத்தில் இனிப்பாகவும் இருக்கும். வாங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த திப்பி திப்பியாக இருக்கிற தயிர்லாம் அதோட மிக்ஸ் ஆகாது. நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா அதோட ஒன்று சேர்த்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் திக்காக இருக்கா? உங்களுக்கு இவ்வளோ திக்னஸ் வேணும்னா இப்படியே வச்சுக்கோங்க. இது எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்படின்னா இதில் கொஞ்சோண்டு ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஆட் பண்ணியே காட்டுறேன். எனக்கு திக்காக இருந்தால் தான் பிடிக்கும். நான் கொஞ்சமாக ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். மோஸ்ட்லி ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
கடலெண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கடலெண்ணெய் ஸ்மெல் இதில் அடிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள் இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்குதா, அவ்வளோதான். எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்பூனில் இருக்கக்குள்ளே திக்காக இருந்தது, இப்போ பாருங்கள் கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சால்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி, நான் வந்து சால்ட் ஆட் பண்ணல. சரி வாங்க, ஃப்ரிட்ஜில் உள்ள சிக்கனை எடுத்து தவாவில் போட்டு ரோஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். நீங்கள் நார்மலாக வீட்டில் வந்து ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நம்ம இந்த சிக்கனை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் ஃபிஷ் ஃப்ரைக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ், தவா வந்து நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சு, இது ஃப்ரிட்ஜிலேருந்து நீங்கள் எடுக்கக்குள்ளே கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாதீங்க. இதோ பாருங்கள், அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, கையில் வைக்காதீங்க. உங்கள் வீட்டில் இட்லி பானையோட மேல் மூடி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு இப்படி இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சிம்லே இருக்கட்டும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு தாங் எடுத்துக்கோங்க, உங்கள் வீட்டில் வந்து இடுக்கிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து பொறுமையாக இந்த சைடு திருப்பி போடுங்க. இந்த பெரிய பெரிய சிக்கனை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜூஸியாகவும் டேஸ்டியாகவும் டேங்கியாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். மறுபடியும் சொல்கிறேன், எக்காரணத்தை கொண்டும் ஹையில் வச்சிடாதீங்க. சிம்மில் ஸ்லோ குக்கிங் தான் ரொம்பவே நல்லது. நீங்கள் இந்த மாதிரி தவால செய்யக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி ஸ்லோ குக்கிங்கில் பண்ணி பாருங்கள், அந்த டிஷ்ஷு ரொம்பவே அட்டகாசமாக வரும். நெக்ஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணுங்கள். அதிலே சூப்பராக வெந்துகிட்டுருது. நம்ம எதுக்காக இப்படி வந்து இதை மூடி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தவாவில் வந்து ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணுவோம், வேறு எதுவுமே நான்வெஜ்ஜில் பண்ண மாட்டோம். முட்டை செய்வோம், முட்டை ஆம்லேட் போடுவோம். மற்றபடி நான்வெஜ்ஜுக்குன்னா தவாவுக்கு வேலை கிடையாது. நம்ம சிக்கனை வந்து டிஃப்ரெண்ட், இந்த சிக்கன்லாம் அவன் இருக்கணும். அவனில் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும், நல்லாவும் இருக்கும். அவன் இல்லாதவங்களுக்கு அதை தான் நான் இப்படி செஞ்சு காமிச்சிட்ருந்தேன். நம்மள்கிட்டலாம் அவன் வாங்குகிற அளவுக்கு காசு இருந்ததுன்னா நம்ம ஏன் இந்த மாதிரி தவாவில் வச்சு செய்கிறோம் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் அவன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்களேன், எவனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. அந்த மாதிரி மோஸ்ட்லி அவன்லாம் வச்சு செய்கிற அளவுக்கு நம்ம வீட்டில் யாருக்கும் அவ்வளோவா தெரியாது. உங்களுக்கு அவன் யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் வாங்கி அவனில் போட்டு சூப்பராகவே குக் பண்ணி சாப்பிட்லாம். அவனில் குக் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது, சிம்பிளான ஸ்டெப்ஸ் நீங்கள் அதில் யூஸ் பண்ணிங்கனாலே சூப்பரான சிக்கன்லாம் ரெடி ஆகிடும். பெரிய பெரிய சிக்கனை நம்ம அவனில் தான் செய்யணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இந்த சிக்கனை எடுத்து வச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோ பாருங்கள் நம்மளோட சூப்பரான பெரி பெரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எந்த பீஸ் எடுக்கலாம் பாருங்க, சூப்பராக தெரியுதா? ஓ, இதை வந்து இந்த டிப்பில் டிப் பண்ணி அடடா சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. ஸோ நான் எந்த மாதிரி மேரினேஷன்லாம் போட்டு இதை ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இதை நான் மட்டும் டேஸ்ட் பண்ணேன் எப்படி, நான் டேஸ்ட் பண்ணுவேன், நான் சமைச்சது நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருந்தானு சொல்லுவேன். ஸோ அதுக்காக இப்போ நம்ம 2 பசங்களை கூப்பிட போகிறோம், அவங்கள டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு கமெண்ட் சொல்லுவாங்க. தம்பியா அப்படியே 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 வா வா, கேமரா உள்ள வா, அதில் தொட்டு போ.
சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு இது எப்படி ஹோட்டல்ல சாப்பிற மாதிரி இருக்கா இல்ல வீட்ல செய்யற மாதிரி இருக்கா ஹோட்டல்ல சாப்பிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி சிக்கன் வீட்ல சாப்பிடுறியா இல்ல ஹோட்டல்ல சாப்பிடுறது இல்ல ஓகே இப்ப பாருங்க நம்ம பையன் வந்து சூப்பரான கமெண்ட் கொடுத்திருக்கான் நெக்ஸ்ட் அடுத்த பசங்களுக்கு கூப்பிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகலாம் வாங்க தலைவரே இப்ப பாருங்க நம்ம தலைவர் வந்துட்டாரு இப்ப இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்பாரு எடுத்துக்கோங்க ஒரு பீஸ் எடுத்து நல்ல பீஸ் எடுத்து அவன் எந்த பீஸ் எடுக்கிறான் பாரு நல்ல பீஸ் ஆடுறாலும் கழுத்து பீஸ் ஆடுகிறான் சாப்பிட்டுருக்கலாம் அது மேல சதம் இருக்குன்னா அதை மட்டும் கறிக்கா மிளகாத்தூளியும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன என்ன பண்ணு சப்ஸ்கிரைப் அங்க 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 இந்த சேனல் மூலம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க எங்களை விட மாட்டறாங்க அவ்வளவுதான்